இன்னைக்கு நம்ம பனானா ஸ்மூத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வாழைப்பழம், கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, நல்ல க்ரீமான பால், ஃபுல் க்ரீம் பால், இது மூணு ஐட்டம் எடுத்துக்கங்க. இப்போ வாழைப்பழத்தை உரிச்சி அதை கட் பண்ணி எடுத்துக்கங்க. கட் பண்ண வாழைப்பழத்தை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக பால், நான் ஒரு கிளாஸ் பாலில் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் இப்போது. இதுக்கப்புறம் தான் இன்னும் ஆட் பண்ணணும். அப்புறம் நாட்டு சர்க்கரை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்சி எடுத்தாச்சு. இது ரொம்ப க்ரீமியாக இருக்கும், அதனால கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிங்க. அப்புறம் நம்ம மிச்சம் வச்சோம் இல்லைங்களா, அந்த பாலையும் இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ திரும்பவும் ஒரு ரெண்டு பல்ஸ் கொடுத்து இதை எடுத்துடலாம். அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ பனானா ஸ்மூத்தி ரெடி. இதை இப்போ ஒரு கிளாஸ்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். க்ரீமியான பனானா ஸ்மூத்தி ரெடி. Thank you.